ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல ஏற்கனவே இந்திய அணியானது ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. கடைசியில் போட்டியானது ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விளையாண்ட ஸ்ரீலங்கா அணியானது 20 ஓவரில் 7 விக்கெட்ஸ்க்கு 159 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து களமிறங்கின பங்களாதேஷ் அணியானது 19.5 ஓவரில் 8 விக்கெட்ஸ்க்கு 160 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 2 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியானது ஸ்ரீலங்கா அணியை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி பேட்டிங் பண்ணப்ப ஸ்ரீலங்கா அணி பவுலர்ஸ் கடைசி ஓவரில் முதல் 2 பந்தையும் தோள்பட்டைக்கு மேலே போட்டிருப்பாங்க. இதில் முதல் பந்து வீசும்போது அம்பையர் வந்து நோபால் கொடுக்கல. ஆனால் 2வது பந்து வீசும்போது ஒரு அம்பையர் நோபால் கொடுத்துருக்காங்க, இன்னொரு அம்பையர் கவனிக்காம நோபால் கொடுக்கல. இதனால பங்களாதேஷ் வீரர்கள் தான் அம்பையர் மேலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பு நிலவுனுச்சு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அணியோட கேப்டன் ஷகிப் அல்ஹாசன் மேட்ச்ல விளையாண்டதெல்லாம் போதும், வெளியில் வாங்க அப்படின்னு வந்து அவங்க அணி வீரர்களை பங்களாதேஷ் கேப்டன் கூப்பிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அம்பையர்லாம் வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட பங்களாதேஷ் அணியானது 2 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணியை அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. இலங்கை அணி ஒரு பலம் வாய்ந்த அணி. அந்த அணியை அவங்களோட இடத்துலேயே இலங்கை அணி வீரர்களை பங்களாதேஷ் அணியானது வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றியைத் தொடர்ந்து பங்களாதேஷ் அணியானது 18ஆம் தேதி நடக்க உள்ள ஃபைனல் மேட்ச்ல இந்திய அணியோட விளையாட இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.